வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கிராமத்து நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராமத்து ஸ்டைலில் நெத்திலி கருவாடு போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நான் வந்து 50 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து வரமிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டு வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு 20 சின்ன வெங்காயம் அந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் சில்லு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து 2 சில்லை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி, கனிஞ்ச தக்காளியாக இருந்தால் தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சேர்க்க போகிற மசாலா வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, தாளிக்கிறதுக்கு 1-8 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு பல், இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 1-4 பல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு நல்லா கனிஞ்ச தக்காளியாக 1 தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் தேவைக்கேற்ப புளி கரைசல் வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு வச்சு கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நெத்திலி கருவாட்டு குழம்புக்கு மசாலா செய்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு வந்து கடாய் அடுத்துச்சு, கடாய் சூடாயிடுச்சு, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதில் வந்து 20 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூடயே கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் கலர் மாற்றி இந்த டைமில் வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கக்கூடிய தக்காளி, தேங்காய் சீல் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதோட நல்லதையும் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். இந்த டைமில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் நான் எடுத்துக்கிட்ட அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்கறதுனால ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தோடையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இந்த வந்து நம்ம கருவாட்டு குழம்புக்கு மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சூடானோடனே நான் அரைச்சி மசாலாவாக ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், அதை வந்து நான் ஆறினதுக்கப்புறம் மசாலாவாக அரைச்சி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகிடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, வெந்தயம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வர டைமில் மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பருவ கடுகு நல்லா பொரிஞ்சு வர இந்த டைமில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்து போகிறேன். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கு வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மனமும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா கூடயே புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். நான் மசாலா அரைச்ச ஜார்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு வந்து குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டைமில் நான் அரைக்க வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டில் தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா கருவாட்டு குழம்புக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும், அதே மாதிரி சேர்த்துருக்க மசாலோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதனால அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு மனம் வந்து வரும், அந்த டைமில் நம்ம வந்து மற்றதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு 1-2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போது இந்த ஆயில் வந்து நல்லா சூடானோடனே நான் வந்து வரமிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவாடை இதில் சேர்க்க போகிறேன். நல்லா வந்து எண்ணெயோட கருவாடை நல்லா வறுத்துக்கணும். அப்போ நல்லா குழம்பு போடும்போது நல்லா கருவாடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து தனியாக மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், கருவாட்டு குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய கருவாடு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெயில் வந்து கருவாடு வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு சாப்பிடும்போது. கருவாடு சேர்த்து குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கருவாடு சேர்த்துருக்கேன். கருவாடு சேர்த்து ஒரு கொதி வர்றது வரைக்கும் இந்த மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், கருவாட்டு குழம்பு வந்து அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்படி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் தான் கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
அவ்வளோதாங்க டேஸ்டியான கிராமத்து கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எல்லா கருவாடை விட நெத்திலி கருவாடு சேர்த்து நம்ம கருவாட்டு குழம்பு வச்சா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்பு மனம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்குது. செம டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும், கலரும் செமையாக வந்திருக்கு. இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொன்னே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸோட குக்கிங் வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ரெசிபியோட நேமை மட்டும் எங்கள் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான குக்கிங் வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நன்றி.